பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இடம் அழகாக இருக்குதா? பின்னால் ஒரு நல்ல ஒரு அருவி ஃபால்ஸ் ரொம்ப அழகாக இருக்கா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இது எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஜெபமலையில் தான் இப்படி ஒரு அருவி உருவாகி இருக்குது. நீங்கள் வந்து பார்க்க வாங்க. நீங்கள் வந்து பார்த்து இந்த இடத்துலலாம் அமர்ந்து இயேசுவை தியானிச்சுட்டு ஜெபிச்சுட்டு போகலாம்ல. அழகான ஒரு இடம், ஆண்டவர் அருமையான ஒரு ரம்யமான சூழ்நிலையை தந்திருக்கிறார். குற்றாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஜெபமலைக்கு நீங்கள் வந்து இந்த காட்சிகளை பார்த்து ஜெபித்து விட்டு போக அன்போடு உங்களை அழைக்கிறேன். சரி, இன்றைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை நமக்கு தருகிறார்? ஏசாயா 53:10 ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லுகிறார். பாருங்கள், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் கையினால் வாய்க்கும், கர்த்தருக்கு சித்தமானது. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் வாய்க்கவில்லை, தடையாகிட்டே இருக்குது. திருமண காரியம் வாய்க்க மாட்டேங்குது, மேல் படிப்பிற்கு வழி திறக்க மாட்டேங்குது, இன்னும் வீடு கட்டுக்கிற காரியம் வாய்க்க மாட்டேங்குது, குழந்தை செல்வம் வாய்க்க மாட்டேங்குது, பிள்ளைகளுடைய இந்த காரியத்தை செய்தல்லான்னு அந்த வாய்க்க மாட்டேங்குது, காரியமே வாய்க்க மாட்டேங்குது. யா தடை தடை தடை, மன சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறவர். எதை வாய்க்க பண்ணுவார் தெரியுமா? கர்த்தருக்கு சித்தமானது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிறதையெல்லாம் வாய்க்க பண்ணினார்னு வைங்களேன், நம்ம ரொம்ப ஆபத்தில் மாட்டிக்கொள்ளுவோம். அதனால தான் நம்ம என்ன தான் விரும்பினாலும் தேவன் தமக்கு சித்தமானதை நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்க பண்ணுகிறார். எது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், எது உங்களுடைய எதிர்காலத்துக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதை மாத்திரம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அவருடைய சித்தம் உங்களுக்கு கொடுக்கணும்னு தீர்மானிச்சிட்டா யாராவது தடுக்க முடியுமா? அவர் உங்களை ஆசீர்வதிக்கன்னு நினச்சிட்டா யார் தடுக்க முடியும்? பயப்படவே பயப்படாதங்க. உங்களுடைய தொழில், உங்களுடைய வருமானம், பிள்ளைகள் காரிய, குடும்பக்காரியை யாரும் தடுத்து விட முடியாது. உலகமே எழுமினாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணும்போது யாரும் தடுக்க முடியாது. அதனால் சோர்ந்து போகாதபடி, ஐயோ இவங்க தடை, அவங்க தடை, இவங்களால் தடை அப்படின்னு நினைக்காதங்க. ஆண்டவர் உமக்கு சித்தமானது எனக்கு வாய்க்க பண்ணுவீங்க, நான் விசுவாசிக்கிறேன், நலமானதை வாய்க்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கட்டாயம் வாய்க்கும், அவருடைய கையினாலே வாய்க்கும், அவருக்கு சித்தமானது வாய்க்கும். அப்போ அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், வேதனை இல்லாமல் இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி ஜெபிக்கலாமா? தகப்பனே, உமக்கு சித்தமானது உம்முடைய கரத்தினால் எனக்கு எங்களுக்கு வாய்க்கும். நான் இதை விசுவாசிக்கிறேன், அந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.